ஐயா, நீங்கள் எல்லா உணர்வுகளுமே ஒரே மாதிரி தான், நம்ம அதை கவனிக்க தேவையில்லை அப்படின்றீங்க. எல்லா உறவுகளா? உணர்வுகள், 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 எமோஷன்ஸ் எது வரதா இருந்தாலும். இப்போ சில திருமணமான ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணமானதுக்கு அப்புறம் அவங்க மனைவிமார்கள் தவிர வேறு சிலரை பார்க்கும்போதும் காம உணர்வு வருது. இப்போ இந்த உணர்வையும் அவங்க அதை திங்கிங்காக எடுத்துகிட்டு போகாட்டினா கூட இதை தாட் லெவலில் வர்றதே தப்பு கிடையாதா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து அதை நம்ம தாட் அண்ட் திங்கிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, தாட் அண்ட் திங்கிங்கில் தாட்டு என்ன வேணாலும் தாட்டு வரலாம். அந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணீங்கன்னா திங்கிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஆனால் தாட்டாக வர்றது தப்பு கிடையாதா? தாட்டாக வர்றத உங்களை மீறி தானே வருது, நீங்கள் பண்ணுறது இல்லைல்ல. நான் வந்தது மேலே ஏறி சவாரி பண்ணுறது உங்கள் வேலையாயிருக்கு, உங்கள் வேலையை நான் பாட்டிக்கிடுங்க. புரியுதுங்க. அதுவாக வர்றது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவாக வராமல் பார்த்துக்கிடணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் அதுவாக வராமலும் போகலாம். பட் இருந்தாலும் அதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்க வேண்டியதில்லை, சவாரி பண்ணுற வேலையை மட்டும் நான் பாட்டி. ஆனால் அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதோ இல்லை அதை தடுக்கிறதோ நம்ம வேலை கிடையாது. நீங்கள் செயலில் வந்து நமக்கு ஒரு ஒழுங்குனிட்டு இருக்குது பார்த்தீங்களா, செயலில் ஒரு ஒழுங்குகள் இருக்குது, ஒழுங்கை நீங்கள் பின்பற்ற தானே செய்யணும். அதை நம்ம அந்த ஒழுங்கு செயலளவில் நீங்கள் ஒழுங்குகளை பின்பற்றுங்க. மனசை வந்து இறைவன்ட்டு விட்டுருங்க, இறைவன் எப்படி நடத்துகிறானோ நடத்திட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்களாக வந்து அதில் வந்து தாட் வேறு, திங்கிங் வேறு, தானாக வரக்கூடிய உணர்வு வேறு, நீங்களாக அந்த உணர்வில் சவாரி பண்ணுறது வேறு. ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் விட்டுருங்க, தாட்டுக்குள்ளே போய் உணர்வுகளுக்குள்ளே போய் நீங்கள் வேலை செய்கிறத விட்டுருங்க. அதுவாக வர்றதை வந்து இயற்கை நிட்டு எடுத்துடுங்க, இறைவன் நிட்டு எடுத்துக்கிடுங்க. நன்றி ஐயா.